சென்னாருடைய சிவனையை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, பேரானந்த பெருவாழ்வுதரும் குருவர்களும் திருவர்களும் கூடிய அற்புதமான இந்த பொது வாழ்வியல் சிந்தனை. பொது வாழ்வியல் சிந்தனைன்னு வந்துட்டாலே நம்ம மக்களுக்கு வரக்கூடிய சந்தேகத்துக்கு அளவே கிடையாது. ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க, முதல்ல குழந்தை பிறந்துருச்சு, நாங்கள் போய் குலதெய்வம் கோயிலில் போய் முறையாக முட்டை போட்டோம், 11ஆம் மாதம் போனோம், சாமி கும்பிட்டோம், எல்லாம் பண்ணோம், காது குத்து வச்சுருந்தோம், தாய் மாமன் மடியில் வச்சு எல்லாம் பண்ணோம், எல்லாம் சொன்னாங்க. சாமி அடுத்த குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு என்ன கிளம்ப பார்க்கணுமா, இல்லை எப்போ வேணால் போகலாமா, மாமா தாய் மாமாலாம் வரமாட்டார், அவர்லாம் இப்போ வெளிநாட்டில் இருக்கார், எப்படி போகிறது என்ன? எத்தனை குழந்தை பிறந்தாலும் தாய் மாமாவை மாமா தான் கூப்பிட்டாலும், எத்தனை குழந்தை பிறந்தாலும் அந்த பெண்ணுடைய சகோதரனை மாமான்னு தான் குழந்தைங்க கூப்பிட்டாகணும், அது பரவாயில்ல. ஆனால் நீங்கள் எத்தனை வட்டம் போனாலும் என்ன சாமி அது? அதுதான் குலசாமி, குலதெய்வம். ரைட்டு, இந்த குழந்தை உருவாக்கி கொடுத்த இறைவனை வழிபாடு பண்ணுறதுக்கு என்ன நாள், என்ன கிழமை? நீங்கள் எதாவது டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிங்களா, இல்லை டேட்டா போட்டு எதாவது வச்சுருக்கீங்களா, சிப்பில் போட்டு வச்சுருக்கீங்களா? இல்லை இல்லை, நாலு கிழமையெல்லாம் பார்க்காதீங்க. முட்டை போடுறது எந்த நாளில் வேணால் போகலாம். குலதெய்வம் கோயிலுக்கு நாலு கிழமையும் பார்க்கக்கூடாது. அந்த காலத்தில் வழக்கு சொல் உண்டு, கிராமங்களில் உசுரை கொடுத்த சாமிக்கு மசுரை கொடுக்க போகிறேம்மா, உசுரை கொடுத்த சாமிக்கு மசுரை கொடுக்க போகிறேம்மா. இன்றைக்கே நீங்கள் மதுரை பக்கம் போங்க, கிராமங்களில் போய் கேளுங்க, அவ்வளோ தூரம் போக வேண்டாம், இங்கே மணப்பாறை தாண்டி போங்க, மணப்பாறை மாமுண்டி இருக்கார், நல்லாண்டவர் இருக்கார், இங்கே போய் கேளுங்க ஒரு வார்த்தை, என்னம்மா ஆண்டேன் உசுரை காப்பாற்றி விட்டான், மசுரை கொடுக்க வந்தேன் இன்னைக்குமா. குலதெய்வத்துக்கு நாலு நட்சத்திரம்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, எந்த நாளும் போகலாம். மகிழ்ச்சி, நன்றி.